பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பி ஸ்ட்ராங், நீ திடன் கொள் என்கிறதான் இந்த தொகுப்பின் மூலமாக தேவ ஜனங்களாகி உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய பராக்கிரமத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஷல் நோ ஹிஸ் மைட். அவர் செய்கிற வல்லமையான காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் காண வேண்டும். அநேகர் நம்ம யோசிக்கிறதுண்டு, தேவன் என்னுடைய வாழ்க்கையில் அவர் பராக்கிரமமான காரியங்களை செய்கிறதில்லையே, என்னுடைய வாழ்க்கையில் வல்லமையான காரியங்கள் நடக்கிறதில்லையே, யார் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ள முடியும்? எடுத்து வாசிக்கலாம் ஏசாயாவின் புஸ்தகத்திலே 33:13 வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, தூரத்தில் உள்ளவர்களே நான் செய்கிறதை கேளுங்கள், சமீபத்தில் இருக்கிறவர்களே என் பராக்கிரமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்கிறார். சமீபத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய பராக்கிரமத்தை அறிந்து கொள்ள முடியும். ஆம் தேவ பிள்ளையே, நீங்கள் இன்றைக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள்? தூரத்தில் இருக்கிறீர்களா அல்லது சமீபத்தில் இருக்கிறீர்களா? நீ தூரத்தில் இருப்பாயானால் கர்த்தர் செய்கிறதை கேட்க முடியும். சமீபத்தில் இருப்பாயானால் உன் வாழ்க்கையில் தேவன் செய்கிற பராக்கிரமத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவருடைய சமூகத்தில் சமீபித்து நாம் வருவோமானால், சமீபித்து கடந்து வருவோமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற பராக்கிரமத்தை, வல்லமையான காரியங்களை நாம் காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று அப்படி யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, கேட்போம், ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் நெருங்கி வர, சமீபித்து வர, தூரமாய் அல்ல. சில நேரங்களில் தூரமாகவே இருந்துட்டு போயிடுறோம். இந்த வண்டியில் போகும்போது அங்கே எங்கேயாவது ஒரு இயேசுநாதர் சிலையை பார்த்துட்டா ஆத்திரம் தோத்திரம் ஆமேன்னு சொல்லிட்டு, ஆமாம் மாதா பிதா எல்லாத்தையும் சொல்லிட்டு, எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அப்படி தூரத்திலே நின்றுட்டு பார்த்துட்டு போயிடுறோம். இல்லை, வேண்டாம், ஏதோ கடமைக்காக தூரமாக நின்றுச்சு ஆண்டவர் இடத்துல ஜோம் பண்ணிட்டு போயிடுறோம். இல்லை, வேண்டாம், தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள், சமீபித்து வருவதற்கு உங்களை விட்டு கொடுங்கள். நீங்கள் சமீபித்து வருவீர்களானால் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரியைகளை நடப்பிக்க அவரால் கூடும், கிரியைகளை நடப்பிக்க அவரால் கூடும். இன்னைக்கு ஏன் வாழ்க்கையில் கிரியை நடப்பிக்கப்படலை? தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, தேவனால் எல்லாம் கூடும், எல்லாம் முடியும். எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம், ஆனால் ஏன் வாழ்க்கையில் இன்னும் கிரியை நடக்கலையே? காரணம் என்ன? நான் இன்னும் சமீபித்து வர வேண்டிய இடத்தில் நான் சமீபித்து வரவில்லை. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் சமீபித்து வந்து பாருங்கள், தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற பராக்கிரமத்தை அறிந்து கொள்ள முடியும், பராக்கிரமத்தை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்காக கிரியைகளை நடப்பிப்பார். சமீபித்து வாருங்கள், தேவ சமூகத்தில் கிட்ட வந்துருங்க. அந்த ஒரு சொல்கிறார்ல, நீங்கள் கிட்ட வாருங்கள், அவரிடத்துல கிட்ட போயிருங்க, தூரத்தில் நின்று அவரை பார்க்காதீங்க. சகையுவே, நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். தூரத்திலிருந்து பார்த்த சகையும், தூரத்திலிருந்து பார்த்ததான அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தரால் கிரியை செய்ய முடியாது. ஆனால் எப்பொழுது சகையு சமீபித்து வந்தானோ, இறங்கி வந்தானோ, அங்கே அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, அங்கே அந்த இடத்தில் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் மாறுதல் உண்டாயிற்று. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் சமீபித்து வருவோமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மாறுதல்களை கட்டளையிடுவார், மாற்றத்தை கட்டளையிடுவார், அவருடைய பராக்கிரமத்தை காண தேவன் உதவி செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் சமீபித்து வர, தூரத்தில் இருந்து பார்த்துவிட்டு செல்லாதபடிக்கு தேவனிடமாய் கடந்து வர கிருபை பாராட்டும். இரத்தத்தில் மூடி மறையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதியேன்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவஜனமே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சமீபித்து வருவீர்களானால் தேவனுடைய பராக்கிரமத்தை உங்களுடைய வாழ்க்கையில் காண தேவன் கிருபை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தூரத்தில் இருக்கிற வரைக்கும் கேட்க முடியும், சமீபத்தில் வரும்பொழுது தேவன் அதை உங்களுடைய வாழ்க்கையில் உணர காரியங்களை நடப்பிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். God bless you.